இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 8-12 முடிய. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிடமகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதளிக்கப்படுவார். மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெறமாட்டார். தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டி கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது, என்ன பதிலளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மானிட மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார், ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெறமாட்டார். அன்பிற்குரியவர்களே, தூய ஆவியானவர் நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியவர், நம் துணையாளராய் இருந்து நம்மை வழி நடத்தக்கூடியவர், நமக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பவர். அந்த ஆவியானவரை நாம் பார்த்ததில்லை. ஆண்டவர் இயேசு வரலாற்றில் வாழ்ந்திருக்கிறார். அவரை அவருடைய உருவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த தூய ஆவியானவரை நாம் கண்டதில்லை. எனவே அவரை பழித்துரைக்கக்கூடிய நபர்கள் மன்னிப்பு பெற மாட்டார்கள். காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்று சொன்ன ஆண்டவர், இந்த தூய ஆவியானவரை நாம் காண முடியாவிட்டாலும் கூட அவர் நமக்கு துணையாளராய் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடவுள். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து 40-ஆம் நாளில் விண்ணகம் சென்று விட்டார். துணையாளராம் தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், அவர் உங்களை வழி நடத்துவார் என்றெல்லாம் தன்னுடைய திருத்தூதரிடத்தில் சொல்லிவிட்டு சென்றார். சரியாக 50-ஆம் நாளில் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். நெருப்பின் பிளவுற்ற நாவின் வடிவிலே ஜெபித்து கொண்டிருந்த அந்த திருத்தூதர்கள் மத்தியில் தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது. அவர் பூட்டி அறைக்குள்ளாக அந்த திருத்தூதர்களும் அன்னை மரியாளும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் வெளியில் சென்றால் இவர்களை அதிகாரத்தில் உள்ளவர்கள் கொலை செய்யக்கூடும். ஏனென்றால் உயிர்த்த இயேசுவை இவர்கள் அறிவித்தார்கள். எனவே அப்படி அறிவிக்கக்கூடியவர்களையெல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே பயந்து கொண்டு இயேசுவோடு இருந்த திருத்தூதர்கள் பயந்து கொண்டு பூட்டி அறைக்குள்ளாக ஒளிந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி பூட்டிய அறைக்குள் இருந்த ஒரு கூட்டம், எந்த ஒரு அதிகாரமும் வலிமையும் இல்லாத ஒரு கூட்டம், வல்லமையோடு நற்செய்தியை உயிர்ப்பின் செய்தியை அறிவித்தார்கள். இவ்வளவு நாட்களாக பயந்து கொண்டிருந்த இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தது? தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்புதான் இந்த திருத்தூதர்கள் ஆண்டவர் இயேசுவிற்கு சான்று பகர்ந்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவிற்கு உயிரையே கொடுக்கும் அளவிற்காக துணிந்தார்கள். எனவே அந்த தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் அத்தகைய துணிவை கொடுப்பார். பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு தூய ஆவியாரம் துணையாளரை நம் ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாமும் இந்த திருத்தூதர்களைப் போல பயப்படாமல் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் செய்ய முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் அந்த தூய ஆவியானவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும்.
ஆவியானவரே இறங்கி வாரும், எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிரும். அன்று பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்து திருத்தூதர்களை திடப்படுத்தியது போல எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும். இதோ உடைந்து போய் கிடக்கிறோம், காசு இல்லை, பணம் இல்லை, மனதில் நிம்மதி இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, பயந்து கொண்டிருக்கிறோம். என்னால் படிக்க முடியவில்லை, என்னால் இந்த ஒரு வேலையை செய்ய முடியவில்லை, என்னால் வெற்றி பெற முடியவில்லை, என்ன செய்வது, சோர்ந்து போயிருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே வந்தால் மற்றவர்கள் அவமானமாய் பார்க்கிறார்கள், என்னை குறை பேசுகிறார்கள். இனிமே வீட்டுக்குள்ளாய் இருக்கிறோம். தூய ஆவியானவரிடத்திலே ஜெபியுங்கள். அவர் இறங்கி வந்தால், அவர் உங்களோடு தங்கி இருந்தால் நீங்கள் எதையும் செய்ய முடியும். உங்களுக்கென்று ஒரு நம்பிக்கை பிறக்கும், உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், நீங்கள் துணிவோடு ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆனால் அந்த தூய ஆவியானவரிடத்துல இன்று நாம் ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதா, பல நேரங்களிலே நாம் அவரை மறந்து விட்டோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தூய ஆவிக்கு எதிராக யாரும் எதுவும் செய்யக்கூடாது. இந்த தூய ஆவியானவரை பழித்துரைக்காதீர்கள், உங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது என்று சொல்லிவிட்டார். 70 தடவை 7 முறை எண்ணற்ற முறையில் மன்னித்து கொண்டே இருங்கள் என்று சொன்ன இயேசு, தூய ஆவியானவரை குறித்து மட்டும், அவருக்கு எதிராய் மட்டும் செயல்படாதீர்கள் என்ற ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருடைய உடலும் தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம் போன்றது. இந்த ஆலயம் தூய்மையாய் இருக்கின்ற பொழுதுதான் ஆவியானவர் உள்ளே பிரசன்னமாய் வந்து இருப்பார். நாம் ஒரு பிறருக்கு உதவி செய்கின்றதன் வழியாக, பிறரை மதிப்பதன் வழியாக, பிறருக்கு இரக்கம், அந்த நல்ல சமாரியனை போல இரக்கம் காண்பிப்பதன் வழியாக நம்முடைய உடலும் உள்ளமும் தூய்மையானதாய் இருக்கும். பிறரை மன்னிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்றார், நாம் தூய்மை அடைகிறோம். அங்கே தூய ஆவியானவர் பிரசன்னமாய் வந்து தங்கி இருப்பார். எனவே இந்த நாளிலே அன்பிற்குரியவர்களே, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், என்ன செய்வது, எப்படி செய்வது, என்ன பேசுவது, எப்படி பேசுவது, இந்த சவாலை எப்படி எதிர்கொள்வது, எதற்கும் கவலைப்படாதீர்கள். ஆவியானவரிடத்தில் ஜெபியுங்கள், அந்த காரியத்தை தொடங்குங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆவியானவர் வல்லமையோடு உங்களோடு பிரசன்னமாய் இருந்து வழி நடத்துவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. துணையாளராம் தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடையாய் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசியதற்காய், எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி ஆண்டவரே. வான தூதர்களைப் போல தூயவர் தூயவர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்களும் உம்மை புகழ்கிறோம். எண்ணற்ற நன்மைகளை செய்தவரே, எங்களை தூக்கி நடக்கும்படியாய் உதவி செய்தவரே, உம்முடைய கரத்தில் வைத்து எங்களை நீர் பாதுகாத்து வருவதற்காய் நன்றி. எங்கள் உடன் வந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காய் நன்றி. எங்கள் வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாய் இருமாண்டவரே, ஆவியானவரின் வழியாக எங்களை நீர் வழிநடத்துவீராக. ஆவியானவரே, நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாரும், பய உணர்வுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து துணிவை தாரும். அன்று திரு தூதர்களை தேற்றியது போல இதோ இந்த நாளில எங்களையும் தேற்றுவீராக. எங்கள் துணையாளரே, தூய ஆவியானவரே, இதோ உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். நீரே எங்களை தைரியப்படுத்தும், நீரே எங்களை அன்பினால் நிரப்பும், நீரே எங்களை நற்பண்புகளினால் ஆசீர்வதி. அன்பின் ஆண்டவரே, இதோ நோயாளர்களை நீர் சுகப்படுத்தும், கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். வறுமையில் வேதனையில் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மன குழப்பங்கள் என்றவர்களுக்கு விடுதலையை தாரும். இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் உம்முடைய பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு பாதையாக இருந்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். ஆமென்.